ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். டே பாடு நான் வரேன் சொல்லும் போது இந்த தோரணையே மாறிடுதுல. இதே டைலாக தப்பி தவறி விஜய் பேசியிருந்தாருன்னா எந்நேரம் வந்துட்டு மூணு போஸ்டர் எரிஞ்சிருக்கோம், நாலு பேனர் எரிஞ்சிருக்கோம், சில சமூக போராளிகள்லாம் வந்துட்டு வாயில் எதை வைக்கக்கூடாது கையில் எதை வைக்கக்கூடாதுன்னா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்துட்டு இதை பேசினது வந்துட்டு தப்புன்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, சரி ரைட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா அப்படியும் யாரும் இல்லை. ஆனால் இது தப்பாக ரைட்டாங்கிறத தாண்டி இதை பற்றி பேசுறதுக்கு யாராவது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். குறிப்பாக வந்துட்டு துருவ நட்சத்திரம் இந்த படம் வந்துட்டு ஏறத்தால் 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம். அப்போவே ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகி இந்த படம் வந்திருக்க வேண்டிய ஒரு தருணம். குறிப்பாக இந்த படத்தினுடைய டைட்டலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சூர்யா. அவரை வச்சு பூஜை போட்டாங்க, அவரை வச்சு இந்த படம் பண்ண போகிறாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த படத்தில் பார்த்திபன் நடிக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம அப்பவே பார்த்தோம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் கௌதம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு செமி பீரியாடிக் மூவி, அதாவது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பீரியாடிக்கலாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரிக்கான ஒரு விஷயத்துக்கு இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஜிவிஎம் வந்துட்டு சூர்யாவினுடைய டைட்டிலை மட்டும்தான் எடுத்து இந்த படத்துக்கு வச்சிருக்காரே தவிர்த்து இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் ஏற்கனவே வந்து டீசர் ஷார்ட்ஸ் இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அப்போது ஜிவிஎம் வந்துட்டு எப்படி சொன்னார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்களேன், சூர்யா வந்து அந்த ஒரு சூட்டில் அந்த ஒரு கேப்பில் வந்துட்டு அவர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பீரியாடிக் போர்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த படத்தில் அப்படி எதுவுமே வந்துட்டு ட்ரெய்லரில் காட்டலை. ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு படமே கிடையாது. இந்த படம் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஜிவிஎம் ஸ்டைல் ஆஃப் கமர்ஷியல் மூவி. இப்போ நம்ம ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒன்று வந்தது, அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அர்ஜுன் தாஸ், அதாவது அப்போ அர்ஜுன் தாஸ் நமக்கு தெரியாது, ஒரு வாய்ஸ் பயங்கரமாக இருக்கு பேஸில் ஒரு வாய்ஸ், யார் வாய்ஸ்ன்னு சொல்லி நாமெல்லாம் தேடிக்கிட்டு இருந்த டைமில் வந்துட்டு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. இப்போ வந்த வாய்ஸ் இன்றைக்கி அவரே பெரிய ஸ்டாராகவே மாறுற மாதிரியான ஒரு நிலை வந்து இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் தோணுச்சு, இவ்வளோ வாய்ஸ் கொடுத்துருக்காரு, இவ்வளோ இவரே ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னு போது அந்த விநாயக் கேரக்டர் இவருக்கே கொடுத்துருக்கலாமே. இந்த மீன் டைமில் வந்துட்டு இவரே பெரிய ஸ்டாராக மாறிட்டார்ல, இவரையே வந்துட்டு அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்துருக்கலான்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோணுச்சு. பட் அஃப்கோர்ஸ் அது டைரக்டருடைய சாய்ஸ், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 6 to 7 years of டைமில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவரே ஒரு ஸ்டாராக மாறிட்டார் அப்படின்னும் போது 6 to 7 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு கேமராவில் ஒரு ஷாட்டு ஒரு ஆங்கிள்னு சொல்லி நம்ம எடுத்து விஷுவலாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருப்போம், அது வந்துட்டு நாளாக நாளாக என்ன ஆகும், அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், உண்மையிலேயே வந்துட்டு அந்த ஒரு குவாலிட்டி அந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குமாங்கிற டவுட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த 2008 அந்த ஃபுட்டேஜஸ் வந்துட்டு பழைய ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணுறாங்க, சரி அதுதான் பழைய ஃபுட்டேஜாக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் வர்றதும் கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஃபுட்டேஜ் மாதிரியான ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வராமல் தான் நல்லாயிருக்கும். படத்தில் வந்து ராதிகா மேம் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த லுக்கு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இவங்களுடைய லைக் ஃபிசிக்காலிட்டிலேயோ இல்லை லைக் எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது, தெரியுது ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆடடாக வந்துட்டு ஒரு ஆளை ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிவிஎம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 6 இயர்ஸ் 7 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராலிஃபிக்கான ஒரு ஆக்டராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு, பவுன்சர் போட்டால் படுத்து அடிக்கணும் நின்று அடிக்கணும் வண்ணமோ ஒரு அழகாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு இடத்துல அவர் பேசும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டாலேருந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறங்கிற பேரில் அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அது வந்துட்டு படத்தை துவம்சம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இந்த டைலாகு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேருக்கு நேராக ஹீரோவை பார்த்து வில்லனை பார்த்து பேசுகிற மாதிரியே இருந்துக்கிட்டு பின்னாடி போட்டு என்னை போட்டு சாச்சா துவச்சி போட்டா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டைலாக்ஸும் வாய்ஸ் ஓவராக இல்லாமல் இருந்துட்டா ரொம்ப நல்லது. படம் வந்து டெஃபினட்டாக சேஃப் பெட்டாக தான் தெரியுது. குறிப்பாக வந்துட்டு ஹாரிஸ் அவர்களுடைய இணைவு ஆஃப்டர் என்ன இருந்தால் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. தாமரையினுடைய லிரிக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக பால் டப்பான்னு ஒருத்தர் அழகாக உள்ள சொன்ன சொல்லி இருக்கிறாங்க. அந்த பால் டப்பா வந்துட்டு என்னென்ன சேட்டைகள் செய்ய போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு பாட்டில் கேட்டுட்டோம். கூட இப்போ படம் ரிலீஸ் ஆக போது வந்துட்டு யோசிச்சு பண்ணேன், தாமரையும் பால் டப்பாவும் சேர்ந்து ஜிவிஎம் படத்துக்கு ஹாரிஸ் மியூசிக்கில் வந்துட்டு கொலாபரேட் பண்ணுறாங்கன்னும் போது யோசிச்சு பாருங்கள். அந்த சந்தானம் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், வடகரிக்கு பொங்கலாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என்னமோ எப்படி தோணுச்சு அப்படின்னா, பிரியாணிக்கு தொட்டுக்கு பேர்ச்சி மலை தச்ச மாதிரி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்புவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கதையினுடைய நகர்வு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிஸ்டர் கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே அப்போ தான் நம்ம விக்ரம் சொல்லுவார், டே பாடு நில்றானா வரேன் அப்படின்லாம் சொல்லுவார். நம்ம கூட இவர் தேடி போய் பார்க்குறத பார்த்தா கேங்கிறவர் வந்துட்டு ரொம்ப பெரிய கேயாக இருப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டே கேன்னு ஒருத்தர் ஓபன் பண்ணுறாங்க. அவர் கேன்னு சொல்லலை, நாங்களாம் புரிஞ்சிட்டது கே அப்படின்னு போது எனக்கு வந்துட்டு என்னங்க கே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வேறு ஏதாவது லைக் சொல்லிடுவாங்களோன்ற மாதிரியான ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ரொம்ப சிறுபுலத்தை
முட்டாள்தனமான ஒரு சின்ன பையன் மாதிரி, ஆனால் ஒரு 65 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் கேன்னு சொல்லி காட்டுறது வந்து கொஞ்சம் நிரடலாக இருந்தது. எதிர்க்க பார்த்திபன் வந்துட்டு உட்காந்துட்டு கம்பீரமாக 1001 சோழ பரம்பரைக்கே ஒரு ஆள் மாதிரி உட்காந்து சூப்பராக உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அழகாக வந்துட்டு அவரோட பல்லாங்குழி ஆடுற மாதிரியான ஒரு நிலைகள் வந்துட்டு ஆடியன்ஸ் எந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் பார்த்திபனை கொண்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நகருது. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, அந்த லைக் அந்த 2008 நடந்த அந்த மும்பை அட்டாக்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 பேர் கொண்ட தீவிரவாதிகள் அவங்க தான் உள்ளே வந்து அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது தான் கான்செப்ட். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு லைக் கரெக்டாக அந்த சாப்பர்ஸ் கரெக்டாக லேண்ட் ஆகலை, ஸோ அதனால் நேஷனல் கமாண்டோ வந்துட்டு கரெக்டாக டைமுக்கு வரலங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் வச்சு இதை நான் வந்துட்டு சரி பண்ணணும், இதை வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கொண்ட டீமை நான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அந்த 10 பேர் கொண்ட டீம், அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆள், அந்த எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆள் தான் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஹீரோ. அப்படி தான் இன்ட்ரோ பண்ணணும். ஹீரோ வந்துட்டு 10ல் ஒரு ஆள்னு சொல்ல முடியாது இல்லையா, 10ல் 11வது ஆள் அப்படின்னா தான் ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு அப்படி அழகாக உள்ளே கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சில கிரிஞ்சான டைலாக்ஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமான டைலாக்ஸ் தான் வந்துட்டு, இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ப்ளீட் எல்லோங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் அது ப்ளீட் ரெட்டாக இல்லாமல் இருந்தால் ஓகே. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா, அங்கே உள்ளே வந்ததும் 10 பேர், அதுக்கப்புறம் இதை சரி பண்ணுறதுக்கும் இங்கேருந்து ஒரு 10 பேர், அந்த 10 பேர் இதை எப்படி சரி பண்ணுறாங்கிறது தான் நாட்டு. இதே நாட்டை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, தெலுங்கில் கேங் லீடர்னு ஒரு படம் வரும். ஆல்மோஸ்ட் இது அப்படி தான் இருக்குது. இந்த படத்தினுடைய வில்லன் வந்துட்டு விநாயக் அப்படின்போது, ஏற்கனவே வந்து அவர் இந்த படத்தில் வந்துட்டு புக்காக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் விஷயங்கள்லாம் வருது. இதில் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனா, ஜெயிலரில் பார்க்கும்போது அவர் வந்துட்டு இவர் வில்லனா அப்படின்ற எண்ணம் நிறைய இடங்களில் தோணுச்சு. இதில் பார்க்கும்போது அட இவரா வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிறைய இடங்களில் ட்ரெய்லர்லேயே எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இவருக்கேற்ற காஸ்டியூம், இவருக்கேற்ற டைலாக், இவருக்கேற்ற பாடி லாங்குவேஜ், அது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மேபி இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு ஆல்ரெடி ஜெயிலருக்கப்புறம் நல்ல பேர் தான் இருக்காது, எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. பட் இந்த படம் வந்துட்டு இவரை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது. அது இந்த படம் வந்துட்டு அவருக்கு செஞ்சு கொடுக்கும்னே நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஜிவிஎம் படத்துலேயே வந்துட்டு வில்லனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ரோல் இருக்கும், குறிப்பாக வந்துட்டு விக்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிவிஎம் படத்தில் இந்த படத்தில் வில்லனாக வந்துட்டு விநாயக் பண்ணுறாரு அப்படின்போது அவருக்கான ராவான லுக்கு வேறு ஒரு லெவலில் கொண்டு போவோங்கிறது ஒன்று தெரியுது. ஆனால் எனக்கு நடுவில் இந்த இடத்துல வந்துட்டு ஜிவிஎம்மே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால மெயின் வில்லனாக அவராக ஆயிடுவாரோன்ற பயம் தான் எனக்கு வருது. அந்த மாதிரியான எந்த சம்பவங்களும் நடந்துடாமல் விநாயக்கே உண்மையிலே இந்த படத்தினுடைய மிக முக்கியமான வில்லனாக இருந்து விக்டருக்கு கிடைத்த பேர் விநாயக்கே கிடைத்து தயவுசெய்து ஜிவிஎம்முக்கு நல்ல ஆக்டருங்கிற மாதிரியான எந்த விதமான பேரும் கிடைக்காமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் ஜிவிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகரனுடைய அமைப்பு கொஞ்சம் குறைஞ்சி, இல்லை மேபி வந்துட்டு அது வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய காலங்களெல்லாம் வந்துட்டு ஜிவிஎம் அப்படிங்கிற ஒரு கலைஞர், ஜிவிஎம் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய படைப்புகளை, குறிப்பாக யோகன் மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ், யோகன் மாதிரியான படங்கள்லாம் மென்மேலும் அவர்கிட்டேருந்து வந்து அந்த மாதிரியான ஒரு ஜானரில் தான் ஜிவிஎம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். தவிர ஜிவிஎம் வந்துட்டு அவளை போட்டு துடைக்கணும், அவளை வந்துட்டு படுக்கணும், அவை சாரி படுக்கணும் இல்லை, அவளை போட்டு அந்த என்னது காலில் தான் வாழணும் அப்படிங்கிற டைலாக்லாம் ஜிவிஎம் எழுதி கொடுக்கட்டும், அவர் பேச வேண்டாம். சிம்பு பேசட்டும், விஜய் பேசட்டும், அஜித் பேசட்டும், சூர்யா பேசட்டும், ஏன்னா வி லவ் ஜிவிஎம் ஆஸ் அ டைரக்டர் மோர் தன் அன் ஆக்டர். குறிப்பாக வந்துட்டு எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது, எனக்கு விக்ரம் படத்தில் வந்துட்டு இவர் நம்ம ஃபாத் ஃபாதர் சொல்லுவார்ல, எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, இருந்தால் மீறப்படும் அப்படின்னு. அப்படி மீறப்படுற ஒரு 11 பேர் கொண்ட குழுவால் உருவாக்கப்பட்ட ஆள் உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய படம் தான் துருவ நட்சத்திரம். இவங்க ரூல்ஸ் இருக்கோ இல்லையோ, பார்க்குற ஆடியன்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு, தியேட்டர் ஓனர்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு. இந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இவர் சொன்ன இந்த பாடுன்னு சொன்னார் தெரியுமா, இந்த வார்த்தைகளெல்லாம் தாண்டி. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் சொன்னார் ஆளை வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டோம், சரி இப்போ விக்ரம் சொன்னார் ஒன்றுமே பண்ணலை, இப்போ நாளைக்கு இந்த படம் வரும், படத்துலேயே வந்துட்டு இந்த டைலாக் வந்துட்டு கட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி இதே பெரிய பிரச்சனை. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம இந்த வார்த்தையை பேசிடுவோம், படம் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் இருந்த வார்த்தைகள் வந்துட்டு படத்தில் மியூட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளும் இந்த வீடியோவில் திருப்பி வந்து அப்படின்னு சொல்லி மியூட் பண்ணிக்கலாம். இல்லை மியூட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே போட்டு அப்படியே ஆடியன்ஸுக்கு சொல்லிடலாம். மற்றபடி வந்துட்டு இந்த ட்ரெய்லர் வந்த நிலை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு இந்த தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி ஜிவிஎம் காட்ட முற்படுறாரு. பட் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மென்மேலும் அவர் வந்துட்டு யோகன் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருந்துருப்பார்ல, அதெல்லாம் அவர் திருப்பி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஜிவிஎம் அப்படிங்கிற நடிகர் வந்துட்டு இந்த படத்தோடவே குறைஞ்சிக்கிட்டு அவர் மேபி செத்து கூட போயிட்டு ஜிவிஎம் அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்திலிருந்து மேலோங்கி மேலோங்கி வர்றதுக்கான வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம்.